வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேஸ்பர்ஸ்கை ஆன்டிவைரஸ் அல்லது வந்து என் பாயிண்ட் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு மறந்துச்சு ஃபர்கெட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் வந்து எக்ஸிட் பண்ணுறேன் ஆன்டிவைரஸை. பாருங்கள், யூஸ் அண்ணன் பாஸ்வேர்ட் கேட்குது, அந்த யூஸ் அண்ணன் பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸிட் பண்ண முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறேன், பாருங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப பாருங்கள் ரிமூவ் கொடுக்குறேன், பட் அக்கௌண்ட் நேமும் பாஸ்வேர்டும் கேட்குது. அதனால் நீங்கள் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும், எக்ஸிட் பண்ண முடியும். அப்படி யூஸ் அண்ணன் பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், விண்டோஸ் ரன் அப்படின்னு அதில் கொடுத்து எம்எஸ் கன்ஃபிகரேஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிஸ்டம் கன்ஃபிகரேஷன் ஓப்பன் ஆகும். அதில் பூட் டேப்பில் போய் சேஃப் மோட் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிட்டு அது மினிமல் அப்படிங்கிறத ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணிட்டுமான்னு கேட்கும். ரீஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேஃப் மோடில் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். அந்த சேஃப் மோடில் வந்து ரனில் போயிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் REGEDIT ரெஜிடி அப்படிங்கிறத டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இது வந்து உங்களுக்கு 32 பிட்ஸுக்கு தனியாக வந்து வேறு மாதிரி போகணும், நீங்கள் 64 பிட்டுக்கு வேறு மாதிரி போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா 32 பிட்ஸுக்கு என்ன, 64 பிட்ஸுக்கு என்ன அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கேன். 32 பிட்டாக 64 பிட்டாக அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, திஸ் பிசி அல்லது மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறவங்களோட கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற இடத்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 64 பிட்டா 32 பிட்டா அப்படிங்கிறத இங்கே காமிக்கும். சிஸ்டம் டைப் பாருங்கள், 64 பிட் இருக்குது. என்னோடது வந்து 64 பிட்டுங்கிறதுனால 64 காமிக்குது. என்னோடய 64 பிட் உங்களது இருந்ததுனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கீழே கொடுத்துருக்கிற 32 பிட் யூஸர் அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் ஹெச் கீ லோக்கல் மிஷின் அப்படிங்கிறத, அது கீழே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய மெனுஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து வாவ் அதில் பார்த்தீங்கன்னா வாவ் 6432 நோட் அப்படின்றது, அதுக்கு ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்பர்ஸ்கை லேப் அப்படின்றது, அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பாருங்கள், அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து KES 10 அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். அந்த KES 10 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணணும். அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் வரும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது என்னென்னா, இ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி இதில் வந்து வேல்யூ டேட்டா அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கும். இதை வந்து 0 மாற்றிக்கோங்க. 0 மாற்றிட்டு ஓகே கொடுங்க. அதே போல் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதே லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து OPEP அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வேல்யூ டேட்டா அப்படிங்கிறதுல நிறையா இருக்கும். இந்த வேல்யூ டேட்டாங்கிறத எம்டி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஃப் மோடை வந்து டிசேபிள் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்ல ரெண்டில் போய்ட்டு எம்எஸ் கன்ஃபிகரேஷன் அதில் போய்ட்டு பூட் டேப்பில் போய்ட்டு இந்த சேஃப் மோடை நம்ம ஏற்கனவே எனேபிள் பண்ணியிருப்போம், அதை டிசேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா ரீஸ்டார்ட் பண்ணுறான்னு கேட்கும். ரீஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நார்மல் விண்டோஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், நார்மல் விண்டோஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பாருங்கள் கேஸ்பர்ஸ்கை வந்து நான் எக்ஸிட் கொடுக்குறேன். எக்ஸிட் கொடுத்தா பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகிடும், பாஸ்வேர்டில் எதுவும் கேட்காது. பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டை இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணிக்கலாம் அல்லது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பாருங்கள், மறுபடியும் வந்து இப்போ எக்ஸிட் ஆயிடுச்சு. இப்போ நான் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன் பாருங்கள், அன்இன்ஸ்டாலும் ஆகும். பாருங்கள், ரிமூவ் கொடுக்குறேன். முதல்ல வந்து பாஸ்வேர்டு கேட்டுச்சு, இப்போ அந்த பாஸ்வேர்டு கேட்கல. எல்லா டேட்டாஸும் வந்து டிக் பண்ணிவிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு வேணாங்கிறது ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வேறு சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.